இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் சொல்றாங்க, பாலஸ்தீன பகுதியை மொத்தமாக மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் 80 ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இம்முறை சமாதான பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஹமாஸ் இணங்கவில்லை என்று சொன்னால், ஹமாஸை கத்தாரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி, கத்தார் இதுவரைக்கும் கடந்த ஈரான் மீதான தாக்குதல்ல கத்தார் எந்த சப்போர்ட்டையும் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ செய்யல. ஆனாலும் இந்த விமானங்கள் ஏன் கத்தாருக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அமெரிக்கா நினைத்தால் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும், அவர்கள் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. இந்த காட்சிகள் கூட மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை, பாரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்க நீங்க பார்க்கலாம், மற்ற மாணவர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்திற்காக கொடியேந்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மாணவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நேரம் என்கிற காரணத்தினால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, 211வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற விவகாரங்களைத்தான் இன்றைக்கும் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் காசா மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலிய மக்களுக்கே ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடும் போது ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் தான் நீங்கள் பார்ப்பீர்கள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் 3 மணி நேரங்களில் இஸ்ரேலில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா என்பது காசா தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தான் எட்டப்படும் என்கிற மாபெரும் எதிர்பார்ப்பும் தற்போது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவை ஒட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு 211வது நாளுடைய அப்டேட்டிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்கு உதவி செய்வதற்காக பல நாடுகளும் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது, நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நம்ம நாடு பொருளாதாரத்தில் ரொம்ப இறுக்கமான நிலையிலும், பொருளாதார மந்தகதியிலும் இருக்கக்கூடிய நிலையில், காசாவுக்கு உதவி செய்வதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள் என்று சொல்லி சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற ஒரு அக்கவுண்டை ஓபன் பண்ணி இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ரமலானுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து காசாவுக்கான சிறுவர் நிதியத்திற்கு இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக பலரும் பலவிதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உதவ முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைக்கு முதல் நாள் இலங்கையினுடைய மாவனெல்லை பகுதிகளிலே இருக்கக்கூடிய மாவனெல்லை ஜாஹிரா கல்லூரி சார்பாக கிட்டத்தட்ட 33 லட்சங்களை அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து வழங்கி இருந்தார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. இப்ப ஏன் அதை பத்தி நம்ம பேசணும்னா, இன்றைய தலைப்புக்குள் போவதற்கு முன்பதாக காசா விவகாரத்தில் இலங்கை முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம், நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஃபண்டை ஜனாதிபதி அறிவித்ததோட சில பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு காசு கொடுத்துடாதீங்க, எப்படி ஆயிரும் தெரியுமா, அது போய் சேராது, அதை கொண்டு அங்க கொடுத்துருவாரு, இங்க கலவெடுத்துருவாரு என்றெல்லாம் சொன்னார்கள். இலங்கை அரசாங்கம், இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய கட்சி, அதுவெல்லாம் எனக்கு முக்கியமல்ல, நான் அதை பார்த்து இந்த காரியங்களை செய்யவும் இல்லை. என்னை போன்று 1000கணக்கான சகோதரர்கள், 1000லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அதை பார்த்து காசா விவகாரத்தை எடை போடவும் இல்லை. நம்மை பொறுத்தவரையில் காசாவுக்கு உதவி கிடைக்க வேண்டும், காசா மக்கள் நிம்மதி அடைய வேண்டும், காசா மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பு என்பதுதான் நம்முடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் இலங்கையின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உதவி கொண்டிருக்கும் போது இந்த காசு கொடுத்துடாதீங்க, இது போய் சேராது என்று பல பேர் பேசிக்கொண்டிருந்த நிலையில், கிட்டத்தட்ட 1 மில்லியன் US டாலர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கம் சார்பில் UNRWA என்கிற
ஐநாவினுடைய நிதியத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக ஒப்படைத்திருந்தார். ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பணம் தந்தமைக்காக நன்றியும் தெரிவித்திருந்தது UNRWA இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு. இந்த நிலையில தான் இன்றைக்கு அதாவது இந்த மாவனல்ல ஜாகிரா கல்லூரி சார்பாகவும் இந்த பணங்கள் எல்லாம் தொடர்ந்து பல பேரும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சில பேர் இன்னும் உட்கார்ந்துகிட்டு நீங்க கொடுக்கறீங்க இப்ப போய் சேராது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளா என்னன்னா போகவே மாட்டாது என்று சொன்னவர்கள் இப்ப அப்படின்னா இப்ப போய் சேராது, அதோட ஒன்றை சேர்த்துக்கிறது. இலங்கையில எத்தனை பேருக்கு கரண்ட் இல்லை தெரியுமா? எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்க அங்க ஒன்றே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீ, சரி கஷ்டப்படுறாங்க, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை, இங்கேயும் கட்டாயம் செய்ய வேண்டும், செய்து கொண்டும் இருக்கிறோம். இந்த சகோதரர்களாக இருந்தாலும் அத்தனை சகோதரர்களும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள், உதவ வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்படி பேசுற எத்தனை பேரு இங்க கரண்ட் இல்லாதவங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுத்துட்டிய, எத்தனை பேர் தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டிய, இப்படி பேசுறதா இருந்தா நம்மளும் அதை செய்யணும் இல்ல? அதை விட்டுப்பட்டு வாட்ஸ்அப்ல வீரவசனம் பேசினா மட்டும் போதுமா? டிக்டாக்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? ஃபேஸ்புக்ல லைவ் போட்டா மட்டும் போதுமா? எல்லாத்துக்கும் மேல நானும் தான் காசாவுக்கு கொடுத்தேன் ஆனால் போய் சேராது, என்ன இது? இது இது என்ன ரகம் இது? நானும் அவர் தான் கொடுத்தாரா? ஒருத்தர் பேசுறாரு, நானும் தான் காசாக்கு காசு கொடுத்தேன் ஆனா போய் சேராது. இப்ப நீ முட்டாளா நாங்க முட்டாளாங்கிற கேள்வி வருதா இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? நீங்களும் கொடுத்திய ஆனாலும் போகாது. அது என்னன்னா அத கொடுத்தவனும் கிடையாது, கொடுத்தவனு சொல்லிக்கிறதுக்காக நானும் கொடுத்தேன் போய் சேராது. அப்ப நீங்க எதுக்கு கொடுத்திய? நீங்களே கொடுக்காம இருந்திருக்கலாமா இல்லையா? இப்படி கதைகளை பேசிக்கொண்டு இங்க கரண்ட் இல்ல அங்க ஒன்றை கொடுத்துருக்கிறிய, யோசிக்க மாட்டீங்களா என்றெல்லாம் வீர வசனங்கள். நான் என்ன கேட்கிறேன், இங்க கரண்ட் இல்ல, இங்க சாப்பிட இல்ல, இங்க வந்து வீடு இல்ல, ஓகே இல்ல, அவங்களுக்கு உயிரே இல்லாமல் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்ப எதை நீங்க பார்க்க போறீங்க? இங்கேயும் கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், ஜகாத் நிதிகள் கொடுக்கப்படுகிறது, சதகா நிதிகள் கொடுக்கப்படுகிறது, மக்களுக்கு முடிந்த உதவிகளை எல்லா மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்யத்தான் வேண்டும். ஆனா அவங்களுடைய நிலையும் நம்ம நிலையும் ஒன்னா? நம்ம இருக்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்களா? நமக்கு இப்படி பேச முடியுது, நீங்க கேட்க முடியுது, அவங்களுக்கு இப்படி பேச முடியுமா? யாராவது கேட்க முடியுமா? அவருடைய வாய்ஸ் யாராவது காது கொடுத்து கேட்கிறானா? 35,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாப்பிட வழியில் ஏதாவது தாங்க தட்டி கேட்குது குழந்தை, அழுது புலம்புகிறார்கள், கற்பிணிகள் கொன்று மடி செத்து மடிகிறார்கள், உண்ண உணவில்லாமல் துடிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமையா வேறு யாருக்கு முன்னுரிமையா? இங்கேயும் பண்ணிட்டு தானே அங்க கொடுக்கறாங்க, சரி அங்கதான் கொடுக்கறாங்கன்னா கூட எப்படி தடுக்க முடியும் மார்க்க ரீதியாக? நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரியான சீரியஸ் காமெடியர்களை நாம் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியில இவர்கள் மட்டுமல்ல, அதாவது மாவனல்லை ஜாகிரா சகோதரர்கள் மட்டுமல்ல, இது நமக்கு தெரியும், சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் நிதியத்திற்கு காத்தான்குடி சார்பாக அள்ளி கொடுத்த காட்சி தான் இது, ஜனாதிபதி இடத்துல கொண்டு போய் கொடுத்தது. அதே மாதிரி இந்த காட்சி கட்டுக்கலே ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக அள்ளி கொடுத்த காட்சி ஜனாதிபதி இடத்துல காசா சகோதரர்களுக்காக, காசா மக்களுக்காக. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ஹுதா மசித் சார்பாக, கல்முனை ஹுதா மசித் சார்பாக அந்த சகோதரர்கள் போய் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து கொடுத்த காட்சி இது. அதே மாதிரி இது வந்து கிண்ணியா, கிண்ணியாவில் இருந்து சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டுக்காக கொண்டு போய் ஜனாதிபதி இடத்துல காசு கொடுத்த காட்சிகள் எல்லாமே, பல லட்சங்கள் அள்ளி கொடுத்த சகோதரர்களுடைய காட்சிகள் இது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம், வலயக்கல்வி அலுவலகம் கல்முனை, கல்முனை வலயக்கல்வி அலுவலகம் சார்பாக 3 மில்லியன் 31 லட்சங்களுக்கு மேலே அள்ளி கொண்டு போய் கொடுத்த காட்சி இது. அதே மாதிரி பல பேரும் இப்படி கொண்டு போய் ஜனாதிபதியை சந்தித்து காசு கொடுக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவங்க ஐநாவினுடைய அதிகாரியை அழைத்து UNRWA-க்கு பணம் வழங்கிய காட்சி. இதை நம்ம ஆரம்பத்திலே சொன்ன புரிஞ்சுக்கிறேங்க சொல்லி இவர் இந்த பாலஸ்தீன தூதுவர் இடத்துல இருக்கிறாரு, வெஸ்ட் பேங்குக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த செக்லே திட்ட தெளிவா இருக்கிறது UNRWA என்று சொல்லி, அதுக்கு தான் செக் அட்ரஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கு UNRWA சார்பாக இவர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக நன்றியும் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. நாமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் 2.5 மில்லியன் பணங்களை மக்களிடம் இருந்து மக்கள் தந்த பணங்களை கொண்டு போய் ஒப்படைத்திருக்கிறோம். அதே மாதிரி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து ஒப்படைத்திருந்தார். இப்படி பல பேரும்
கொண்டு போய் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அக்கவுண்ட்ல போட்டுக்க மௌனியா தௌஹி ஜமாத் என்கிற அமைப்பு சார்பாக அவர்கள் அக்கவுண்ட்ல 14 லட்சம் என்று நினைக்கிறேன் அவர்கள் வைப்பிலிட்டு இருக்கிறார்கள். இப்படி தனிப்பட்ட சகோதரர்கள் லட்சக்கணக்கான பணங்களை வைப்பிலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் அந்த காசா மக்களுக்காக நாம் நிற்கிறோம், அந்த மக்களுக்காக அள்ளி கொடுக்க தவறிவிடாதீர்கள். வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் இதற்கான கூலியை தராமல் இருக்க மாட்டான், கண்டிப்பாக தருவான். அந்த மக்களுடைய கவலையில் நாம் பங்கெடுக்கிறோம், அந்த மக்களுடைய கஷ்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம், அந்த மக்களுடைய இன்னல்களில் துன்பங்களில் நாம் பங்கெடுக்கிறோம். அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். பாலஸ்தீனத்தில் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, இன்னல் படுகிற, அவதிப்படுகிற அத்தனை பேரும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள். அவர்களுக்காக மறவாமல் வாரி வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ரணில் யாரு, ரணில்ற கட்சி என்ன, அவர் யார், இவர் யார், அதெல்லாம் நத்திங். அரசாங்கமாக ஒன்னு அறிவிச்சிருக்கிறாங்க, நம்மளால டைரக்டா அவங்களுக்கு பண்ண முடியல, அரசாங்கத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல நீங்க ஜனாதிபதிக்கு அந்த ஃபண்டுக்கு கொடுக்க விரும்பவில்லையா, யூஎன்ஆர்டபிள்யூஏயினுடைய நேரடியாக அவருடைய இணையதளத்துக்கு போய் நேரடியாக கூட நீங்க என்ன செய்யலாம்னா தாராளமாக ஃபண்ட் பண்ண முடியும், அதில் எந்த தடைகளும் கிடையாது. இப்படியான ஒரு வாய்ப்பை இலங்கை முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர, இதை செஞ்சதுனால நீங்கள் அத்தனை பேரும் பணம் போடுற அத்தனை பேரும் போய் ரணிலுக்கு ஓட் போடுங்கிறதோ அல்லது ரணில கட்சிக்கு வாக்களிங்கிறதோ இதன் அர்த்தமும் அல்ல. அந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறதும் இல்லை, நமக்கும் அந்த பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமும் கிடையாது. அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். எனவே கதை சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் அல்ஹம்துலில்லா இலங்கை இஸ்லாமிய சமூகம் சார்பாக அள்ளி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வே போதுமானவன். எனவே இன்றைக்கு காசாவுக்குள் என்ன நடக்கிறது என்கிற விவரங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற விவகாரங்களை பொறுத்தவரையில், இன்றைக்கு ஐநா சபை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் அறிக்கையை பொறுத்தவரையில், பாலஸ்தீன பகுதிகளில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரியும் அந்த அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிற கட்டிட குப்பைகளை அள்ளி எடுப்பதற்கே 14 ஆண்டுகள் தேவைப்படும் என்று ஐநா சபை 2 நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருந்த நிலையில், இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் சொல்றாங்க, பாலஸ்தீன பகுதியை மொத்தமாக மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் 80 ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், 80 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டிய ஒரு நிலம் வெறும் 210 நாட்களில் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 40 பில்லியன் US டாலர்கள் தேவைப்படும் அவற்றை மீண்டும் கட்டுமானத்தை செய்து முடிப்பதற்கு என்கிற செய்தியையும் இன்றைக்கு ஐநா சபை தெரிவித்திருக்கிறது. ரொம்ப கவலையான ஒரு நிகழ்வு, எவ்வளவு பாடுபட்டு அந்த இடங்களை உருவாக்கி இருப்பாங்க. மொத்தமாக தற்போது அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய நகரமாக இருக்கிற தைரல் கசான் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள் வந்து இன்னைக்கு வைரல் ஆகக்கூடிய காட்சிகளாக இருக்குது, இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இஸ்ரேலிய இராணுவம் குண்டு தாக்குதல் வீசுவது மட்டுமல்லாமல் மக்களை கொள்வது மட்டுமல்லாமல் புல்டோசர்களை கொண்டு வந்து அவர்களுடைய வீடுகளை அழித்து தரைமட்டமாக்குவது, பாதைகளை தோண்டி வீசுவது, இனிமேல் பயன்படுத்தவே கூடாது என்கிற நிலையை உண்டாக்குவது தான் அவர்களுடைய வேலையாக இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய, ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர காட்சி, பல சகோதரர்களை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அவர்கள் இன்றைக்கும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும், சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் தான் இதிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான அநியாயங்களை தொடர்ந்து இஸ்ரேல் அங்கே செய்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில், ரஃபா மீதான படையெடுப்போடு இராணுவம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலுடைய ஒரு அதிகாரி. அதாவது ரஃபா தான் இப்ப ஃபைனல் கட்டாக இருக்கிறது காசாவுக்குள்ள. ரஃபா என்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ரஃபா பகுதிகள் மட்டும்தான் முழுமையாக அழிக்கப்படாமல் இருக்கிறது. அதன் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது என்று சொன்னால் 14 லட்சம் மக்களுடைய உயிர் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும், பெரிய அழிவை அவர்கள் சந்திக்க நேர்ந்துவிடும் என்கிற அச்சம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரஃபா மீது தரைப்படை தாக்குதல் ஆரம்பிக்க பட்டால் அனைத்து வழிகளிலும் ரஃபாவை நாங்கள் முற்றுகையிட்டு தாக்குவோம் என்கிறது இஸ்ரேல். இப்படியான நேரத்தில் தான்
இன்றைக்கு கத்தாரே அதே போன்று எகிப்து இணைந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தற்போது ரொம்ப நெருக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில், இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இம்முறை சமாதான பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஹமாஸ் இணங்கவில்லை என்று சொன்னால், ஹமாஸை கத்தாரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா கத்தாருக்கு கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கத்தார் ஏற்கனவே மிக தெளிவாக 2 வாரங்களுக்கு முன்பதாக திட்ட தெளிவாக அறிவிச்சிட்டாங்க, நாங்க தோஹாவில் இருந்து ஹமாஸை வெளியேற்ற மாட்டோம். காரணம் என்னன்னா, அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்றெல்லாம் அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சரே திட்ட தெளிவாக சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அமெரிக்காவினுடைய வார்த்தைகளை ஒரே அடியாக தட்டி கழித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு கத்தாரால் நகர முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. எனவே அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. அத்தோடு இன்றைக்கு கத்தார் தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய இன்னொரு விவகாரமும் என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், யுஏஇயில இருந்து தாக்குதல்களை நடத்துவதற்காக யுஏஇனுடைய வான்வழியையும் யுஏஇனுடைய தரைத்தளத்தையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது. யுஏஇ அதே நேரத்தில் சவுதி அரேபியா ரெண்டுடைய அனுமதியையும் அவங்க கேட்டிருந்தாங்க. 2 நாடுகளுமே ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ, வேறு யார் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ எங்களுடைய தரைத்தளத்தையோ வான்தளத்தையோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்த நிலையில், யுஏஇல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ்ல இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் தற்போது கத்தாருக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கத்தார் இதுவரைக்கும் கடந்த ஈரான் மீதான தாக்குதல்ல கத்தார் எந்த சப்போர்ட்டையும் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ செய்யல. ஆனாலும் இந்த விமானங்கள் ஏன் கத்தாருக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. யுஏஇ இந்த காரணத்தை சொல்லி இருக்கிற காரணத்தினால இதை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது அமெரிக்கா. இந்த 2 விவகாரங்கள் இன்றைக்கு கத்தார் தொடர்பாக காசா விவகாரத்தோடு ஒட்டி வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கத்தாரை பொறுத்தவரையில கடந்த 12 காலமாக காசாவுக்காகவே நிற்கிறார்கள், காசாவுக்காகவே உழைக்கிறார்கள் என்கிற நிலையில் என்னமாவது இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெற்றால் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியான நேரத்தில் தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருப்பது காசாவினுடைய விவகாரத்தோடு சேர்த்து ரஃபா மீதான தாக்குதலும் தான் என்கிறார் உசாமா ஹம்தான். உசாமா ஹம்தான் யார் என்பது நமக்கு தெரியும். ஹமாஸினுடைய லெபனானுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவர், பலவிடத்தம் இந்த பிரச்சனை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திதான், ரஃபா மீதான படையெடுப்பு என்பது மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. ரஃபா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் இந்த சமாதான பேச்சுக்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் என்கிற நிலையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஊடகத்திற்கு அவர் பேசும்போது, கத்தாரு எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதே நேரத்தில் நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறது தெளிவாகி கொண்டிருக்கிறது, சில திருப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறார் உசாமா ஹம்தான். பேச்சுவார்த்தை அப்டேட் ஆகுது, பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல், இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். ரஃபா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம், நார்த் காசா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம், சென்ட்ரல் காசா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். மொத்தமாக எங்களுக்கு எங்களுடைய நாட்டை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல், இந்த முழுமையான போர் நிறுத்தம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இஸ்ரேல் எங்களிடம் எங்கள் நாட்டை தந்துவிட்டு வெளியேற வேண்டும். காசா மீதான இஸ்ரேலுடைய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 3 மாத பேச்சுவார்த்தைகளின் போது இன்றைக்குத்தான் இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் உசாமா ஹம்தான். 3 மாதமாக ரொம்ப நெருக்கடியான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே நெருக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். 2 தரப்பும் ரொம்ப நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு உசாமா ஹம்தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நடுவர்களாக இருந்து செயல்படக்கூடிய எகிப்தும் கத்தாரும் எங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் மிக சிறப்பாக இந்த விவகாரத்தை கையாளுகிறார்கள் என்கிற செய்தியையும் உசாமா ஹம்தான் இன்றைக்கு
இன்றைக்கு பாராட்டி சொல்லியிருக்கிறார். கத்தாரையும் அதே போன்று எகிப்தையும் அவர்களுடைய முயற்சி இதிலே பாராட்டத்தக்கது என்கிறார். நம்மளை பொறுத்தவரையில அவங்க பாராட்டினால் அந்த பாராட்டையும் நாம் எடுத்து சொல்வதில் எந்த விதமான பின்னடையும் நமக்கு கிடையாது. ஏன்னா களத்தில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள்தான் தங்களுடைய நிலையை சொல்ல வேண்டும். பேச்சுவார்த்தையில் பக்கபலமாக எகிப்தும் கத்தாரும் இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் முக்கியமான இலக்காக இருக்கக்கூடிய முழுமையான யுத்த நிறுத்தம் காசாவிலிருந்து முழுமையாக படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைகள் நகருவது வெளியேறுவதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஒசாமா ஹம்தான். கடைசியாக அவர் சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா நினைத்தால் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும், அவர்கள் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது என்கிறது ஹமாசுடைய அந்த அரசியல் பிரிவு, ஹமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஒசாமா ஹம்தான் திட்ட தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். இதில் நமக்கு தெரிய வர்றது என்னன்னு கேட்டா, உண்மையும் அதுதான். இந்த யுத்தத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்ற விஷயம்தாங்க. இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில இவங்க வந்து காசுக்கு மாரடிக்கிற, காசுக்கு கொலை செய்கிற ஒரு ரவுடி கூட்டம் இது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில வழி நடத்துறது முழுவதுமாக அமெரிக்கா, ஆயுதம் கொடுக்கறது, காசை கொடுக்கறது, அதை செய்ய இதை செய்ய இதெல்லாம் பண்றது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா. எனவே அமெரிக்காவினுடைய உந்துதலில் தான் இந்த அத்தனை அநியாயத்தையும் அவங்க செய்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு பக்கவளமும் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் ஒசாமா ஹம்தான் சொல்கிறாரு, யுத்தத்தை நிறுத்தணும்னா அவன் சொல்லணும், இவன் சொல்லணும், நெத்தனியாகவும் சொல்லணுங்கிறதெல்லாம் நத்திங். யார் சொல்லணும்னா அமெரிக்கா சொல்லணும். அமெரிக்கா நிறுத்த சொன்னான்னா நிறுத்திடுவாங்க, அதை சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பாஸ் அமெரிக்கா தான், எங்களுக்கு எவனும் பாஸ் கிடையாது, நாங்கள் தான் எங்களுக்கு பாஸ். அதுதான் அவர் சொல்கிறார், எங்களை வழி நடத்துறது நாங்கள் தான், ஆனா அவங்களை வழிநடத்துறது அமெரிக்கா என்பதை இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல, இப்படியான நிலையில் தான் நமக்கு எல்லாம் தெரியும், காசாவின் சிங்கம், காசாவினுடைய இராணுவத்தை, காசாவினுடைய இராணுவமாக சுதந்திர போராளிகளாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடாக இருந்தாலும், அல் குதுஸ் படையணியாக இருந்தாலும், அங்கிருக்கக்கூடிய 14 அமைப்புகளுடைய ஒட்டுமொத்த படைகளையும் மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக துல்லியமான அனுபவமும் ஆற்றலும் கொண்ட ஒருவர் தான் யஹியா சின்வார். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர், ஹமாசினுடைய மிக முக்கிய ஆரம்பகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யாசின், அகமது யாசினுடைய வளர்ப்பாக வார்ப்பாக பார்க்கக்கூடியவர். இவரை கண்டுதான் முழு இஸ்ரேலும், ஏன் அமெரிக்கா கூட அஞ்சு கொண்டிருக்கிறது, அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தேடுவாங்கன்னா, அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ், அவருடைய ஷூ, அவருடைய வீட்டு பொம்மை, இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாகவே இஸ்ரேலிய இராணுவங்கள் காட்டுகிற அளவுக்கு மிக முக்கியமாக தேடப்படக்கூடிய ஒருவர் யஹியா சின்வார். இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் யஹியா சின்வார் மிக முக்கியமானவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் தான் காசாவுக்குள்ள பங்கருக்குள்ள இருந்து கொண்டு இந்த படைகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இந்த யுத்தத்தை வழிநடத்துறாரு. எனவே அவர் சார்பாக சின்வார் மிக முக்கியமான 3 நிபந்தனைகளை விதித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதை இஸ்ரேல் எழுத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் முன்னிலையில் என்பதை மிக தெளிவாக யஹியா சின்வார் வலியுறுத்தி இருக்கிறார். இது எழுத்தில் கொண்டு வரப்பட வேண்டும், இல்லாவிட்டால் சமாதான உடன்படிக்கை கிடையாது, யுத்த நிறுத்தம் கிடையாது என்கிறார் சின்வார். பாலஸ்தீனர்களை நாடு கடத்துவது அல்லது வெளியேற்ற இஸ்ரேலுக்கு உரிமை கொடுக்க முடியாது என்கிறார் யஹியா சின்வார். 2வது நிபந்தனை, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நாடு கடத்தவும் கூடாது, நாட்டை விட்டு வெளியேற்றவும் கூடாது, அதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு கிடையாது என்கிறார். அதே மாதிரி 3வது நிபந்தனையாக யஹியா சின்வார் சொல்லக்கூடிய செய்திதான், ராசாவின் மறுகட்டுமானத்திற்காக, ராசாவை மீள கட்டியெழுப்புவதற்காக எந்த பொருட்களுக்கு அனுமதி இல்லையோ அவற்றினுடைய பட்டியலையும் அவர்கள் தர வேண்டும். காசாவுக்குள்ள இதை இதைத்தான் கொண்டு வரணும் என்றெல்லாம் பிறகு நீ ரூல் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, எதை கொண்டு வரக்கூடாதுன்னு இப்ப பேச்சுவார்த்தை பேசணும், அது நாங்க ஒத்துக்கிறோமா இல்லையாங்கிறத பேசி தீர்த்துக்கணும். எல்லாத்தையும் பேசி முடி, நாங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் அதை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி மிக துல்லியமாக நிபந்தனை விதித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ். ஹமாஸினுடைய ஆயுத பிரிவுக்கு தலைவராக இருக்கிற, ஹமாஸை மொத்தமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய யஹியா சின்வார் இந்த நிபந்தனைகளை போட்டிருக்கிறார். இதிலிருந்து உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது, அவன் தயாராக இருக்கிறான், அவனுக்கு இந்த யுத்தத்தை முடிக்கணும், இனிமேல் சண்டை பிடிக்க முடியாது, தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால தான் பொதுமக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க,
ஆனா ஹமாஸினுடைய நிலை மிக தெளிவானது. சமாதானம் என்றால் நாடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும், நாங்கள் ஜெயிக்க வேண்டும். எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டால் நாங்கள் உங்கள் மீது எந்த விதமான அட்டாக்கும் பண்ண மாட்டோம், எங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். எனவே எங்களுக்கு சுதந்திரம், சுதந்திரம் உண்டு மட்டும்தாங்க அவங்களுடைய கோரிக்கை. உலகத்தில் வாழுகிற காலத்தில் ஒரு மனிதன் கேட்கிற உச்சகட்ட உரிமையே அது மட்டும்தான். என்ன சுதந்திரமா வாழ விட்டுருங்க, ஜனநாயக ரீதியில் என்ன வாழ விட்டுருங்க, உங்களுக்கு மட்டும்தான் நிம்மதியா வாழணுமா, நாங்கள் வாழக்கூடாதா என்பதுதான் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ். ஹமாஸ் என்கிற அரசியல் பல்பிரிவு, அரசியல் பிரிவு தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் அமெரிக்கா மூலமாக இஸ்ரேல் இன்னொரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், இந்த ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்தால், முடிவுக்கு வந்த அடுத்த கணம் ஹிஸ்புல்லாக்களுடனான பேச்சுவார்த்தைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும், ஹிஸ்புல்லாக்களோடு பேசி யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டும், ஹிஸ்புல்லாக்களுடைய பார்டர் பிரச்சனையை நம்ம முடிக்கணும், இல்லை என்று சொன்னால் அது பெரிய தலையீடியாக இருக்கிறது என்று எப்படியாவது ஹிஸ்புல்லாக்களை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஊடாகவாவது அழைப்பதற்கு முயற்சி செய்கிறது. இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பிரான்ஸ் ஊடாக எகிப்தை மத்தியஸ்தமாக கொண்டு யுத்த நிறுத்தத்திற்கு ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் அழைத்தார்கள். தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயார், காசாவை ஒப்படைத்து விடுங்கள், காசா தான் எங்களுக்கு பிரச்சனை என்பதை மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹூதிகள் சொல்லியிருக்கிறார்கள், ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய குழுவினர் சொல்லியிருக்கிறார்கள், பஹ்ரைனிலிருந்து இயங்கக்கூடியவர்களும் இனிமேல் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவங்களும் அதனால தான் அந்த களத்துக்கு வந்திருக்கிறாங்கிறது நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில் தான் ஹமாஸுடனான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தால் உடனடியாக ஹிஸ்புல்லாக்களுடன் பார்டர் பிரச்சனையை தீக்கணும், அதாவது சமாதானம்ங்கிறத தாண்டி பார்டர் பிரச்சனையை தீர்த்துக்கணும், இனிமே ஹிஸ்புல்லாவோட சண்டையை பிடிக்கக்கூடாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், பாரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் யூனிவர்சிட்டிகளில் அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 45 பல்கலைக்கழகங்களை தாண்டி ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்திருக்கிறது, ஜெர்மன் வரைக்கும் வியாபித்திருக்கிறது, ஆஸ்திரேலியா வரைக்கும், பிரான்ஸ் வரைக்கும் என்று சர்வதேச நாடுகளை, பிரித்தானியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்து கொண்டே இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாணவர்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான வீடியோக்களும் கூட வெளியாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க, ஒரு அருமையான காட்சி. அதாவது அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியில் மாணவர்கள் இங்கே மற்ற மாணவர்கள் எல்லாம் குழுமிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும், காசாவினுடைய படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் ஆண்களும் பெண்களுமாக தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியினுடைய வீடியோக்களை தான் பார்க்குறீங்க. ஆண்கள் பெண்கள் என்று அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அங்கே மற்ற மாணவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான இந்த காட்சியை பல ஊடகங்களும் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டால், இந்த காசா பிரச்சனை என்பது காசா பிரச்சனையாக மட்டும் தற்போது இல்லை, இஸ்லாமோபோபியா என்று இஸ்லாத்தின் மீதான ஒரு அச்சத்தை, பயத்தை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அந்த அச்சத்தை பயத்தை துடைத்தெறிந்து இஸ்லாமியர்கள் கொள்பவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் கொலைகாரர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல, இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, காசாவினுடைய மக்கள் அப்பாவிகள், பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், இஸ்ரேலியர்கள் தான் பயங்கரவாதிகள், இஸ்ரேலிய சியோனிச அரசாங்கம் தான் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது என்பதை முழு உலகத்திற்குமே சொன்ன ஒரு சம்பவமாக காசாவினுடைய சம்பவம் மாறி இருக்கிறது. இந்த 211 நாட்களில் நம்ம இடையில ஒரு தலைப்பாக கூட நம்ம பேசியிருந்தோம், இஸ்லாம் எப்படி இதன் மூடாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்று. இப்ப நிறைய அது சம்பந்தமான தகவல்கள் வந்திருக்கிறது. இன்ஷாலா ஓரிரு நாட்கள்ல இந்த காசா பிரச்சனையை ஒட்டி இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாம் எப்படி மக்கள் மனங்களை வென்று கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை நம்ம பேச இருக்கிறோம். அதுவெல்லாம் எப்படி குர்ஆன் கவரப்படுகிறது, காசாவில் ஏன் அநியாயம் பண்றாங்க, ஏன் இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க என்பதை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய நட்பண்புகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தனியாக பார்க்க இருக்கிறோம். இந்த காட்சிகள் கூட மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை, பாரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மற்ற மாணவர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்திற்காக கொடியேந்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மாணவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நேரம் என்கிற காரணத்தினால். இப்படியான காரியங்கள் எல்லாம் சர்வதேச அளவிலே நடைபெற்று வருகிற நேரத்தில்
இடத்தில் இன்னும் பல காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், போலீசார் உள்ள நுழைந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய கூடாரங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களோட கூடாரங்களை கலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மாணவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தொழுகிற நேரம் பார்த்து உள்ள புகுந்து போலீசார் அந்த அடாவடித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி நியூயோர்க்ல இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூயோர்க் போலீசார் தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். உள்ளே நுழைந்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய கூடாரங்களை அகற்றுகிற காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனுடைய நினைவை விட்டும் நாம் வெளியேறக்கூடாது. அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அது மாபெரும் இணை வைப்பாக ஷிர்க்காக மாறிவிடும். வல்ல ரஹ்மான் சிறப்பாக 1000 பேர் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டு கதறினாலும் மிக துல்லியமாக கேட்டு தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு இறைவனைத்தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஏக இறைவன் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கையேந்த வேண்டும், கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். அவனிடத்தில் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் என்கிற நிலையில் இந்த காட்சியை நீங்க பார்க்குறீங்க. பல நாடுகளிலும் இன்றைக்கும் நடைபெற்று வருகிற ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இங்கேயும் பதிவாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. எல்லா வீடியோக்களையும் நம்ம இங்கே காட்ட முடியாது. சராயா அல் குதுஸ், அல் குதுஸ் படையணி சார்பாக தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது புரூஜ் என்கிற வகை ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிற அதே நேரம் இந்த இடத்திலும் ஒரு விதமான ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்களை காசாவுக்குள்ளே இருந்து கொண்டே நடத்தி கொண்டிருக்கிறது சராயா அல் குதுஸ். காசாவுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இவ்வளவு தாக்குதல்களும் நடக்கிறது என்கிற காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. வேற எங்கேயுமே இந்த தாக்குதல்கள் அவங்க நடத்தல. நாங்க காசாவை பிடிச்சிட்டோம், அழிச்சிட்டாங்க, பிடிக்கல, பிடிச்சிட்டோம்னு சொன்னதுக்கு மத்தியில் அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு இந்த தாக்குதல்களை எல்லாம் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்க நம்ம இந்த இடத்த உங்களுக்கு மறைச்சு தான் காட்ட முடியும், மொத்தமாக காட்ட முடியாது. இப்படியான பலவிதமான அட்டாக்குகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலதிக வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே பார்க்க முடியும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இதே நேரத்தில் கசாம் படைப்பிரிவுகள் கசாம் பிரிகேட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டால் நெட்சாரின் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைமையகத்தை மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். மோட்டார் குண்டு தாக்குதல் மூலமாக நெட்சாரின் பகுதிகளில் இஸ்ரேல் அமைத்திருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் பயங்கரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேக் இஜ்லின் பகுதிகளில் இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய இஸ்ரேலிய படைகள் மீது கடுமையான தாக்குதல்களை கசாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுடைய முகாம்கள் மீது இஸ்ரேலுடைய ஆட்கள் மீது இராணுவத்தின் மீது சரமாரியான ராக்கெட்டுகளை வீசியிருப்பதாகவும் கசாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவகாரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இன்ஷால்லா நாளைய தினம் அது வெளியாகுவதற்கு வாய்ப்பிருக்கு. அப்படி வெளியானால் அந்த செய்திகளை நாம் உங்களுக்கு தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய லெபனானினுடைய ஷைபா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரேடார் தளத்தை ரேடார் இராணுவ தளத்தை மொத்தமாக இன்றைக்கு குறிவைத்து தாக்கியதாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் சார்பாகவும் அதே நேரத்தில் கசாம் பிரிகேட் சார்பாகவும் சராயால் குதுஸ் சார்பாகவும் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு எந்த விதமான கப்பல்கள் மீதும் எவ்விதமான தாக்குதல்களையும் ஹூதிகள் நடத்தியதாக எந்த ஒரு அப்டேட்டும் இன்றைக்கு வெளியாகாத அதே நேரம் 4ஆம் கட்ட தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம் என்கிற எச்சரிக்கையை நேற்றைய தினம் ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அறிவித்திருக்கிறார். இப்படியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு சர்வதேச மட்டத்திலே பெருகி வருகிறது. பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அந்த மக்களுக்கு நிம்மதியையும் சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், நிறைய பரக்கத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய
பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே பாலஸ்தீனத்திற்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு முடிந்தவரை குரல் கொடுங்கள். சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு, இவற்றை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும், வேறு எதுவும் செய்ய முடியாது. பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் ஒழிய வேண்டும், அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஜியோனிச பயங்கரவாதம் உலகத்தை விட்டு இல்லாமலாக்கி உலகம் நிம்மதி அடைய வேண்டும், ஜனநாயக ரீதியில் நாம் அத்தனை பேரும் நிம்மதியான மனிதர்களாக மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து நல்லுளம் கொண்ட மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.